வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விருகை வடக்கு பகுதி தசரதபுரத்தில் 129வது வட்டக்கழக செயலாளர் பாசறை எஸ்பி குமார் அவர்கள் ஏற்பாட்டில் கழக கொடியேற்றி நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வி என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு கழக கொடியேற்றினார். அதனைத் தொடர்ந்து நீர்மோர் பந்தலில் மோர் குளிர்பானங்கள், பழரசங்கள், பழங்கள், இளநீர் மற்றும் வெயிலுக்கு இதமான உணவுப் பொருட்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கழக நிறுவனரும் புரட்சித் தலைவி அம்மா ஆசியோடும் கழகத்தில் பொது செயலாளர் எடப்பாடியார் ஆணைப்படியும் இந்த நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. என்றைக்கும் மக்கள் பணியில் ஈடுபட வேண்டும் என்று கழக பொது செயலாளர் எடப்பாடியார் கூறிய அறிவுறுத்தல் படி இந்த நீர்மோர் பந்தலை திறந்து மக்களுக்கு கோடை தாகத்தை தீர்க்க இதுபோன்ற பணிகளை தொடர்ந்து செய்ய உள்ளோம் என்று அவர் கூறினார். மேலும் என்றுமே மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் கட்சி நமது அதிமுக தான் என்று கூறினார். அவருடன் விருகை வடக்கு வட்டக்கழக செயலாளர் சி கே முருகன், விருகை தெற்கு வட்டக்கழக செயலாளர் ஏ எம் காமராஜ், 129வது வடக்கு வட்டக்கழக செயல் வீரர்கள் சரமாமுத்து, சமூக சேவகர் டாக்டர் சுப வடிவேல் உட்பட கழகத்தின் அனைத்து பிரிவு வட்டக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஆகியோர் நல்லாசியுடன் கழகத்தை சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் எடப்பாடியார் அவர்கள் அன்பு கட்டளை இணங்க தென் சென்னை திருச்சி மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட விருகம்பாக்கம் வடக்கு பகுதிகளுக்கு உட்பட்ட 129வது வடக்கு வட்டக்கழகத்தின் சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு மக்கள் தாகம் தணிக்கின்ற வகையில் நீர்மோர் மற்றும் பல வகைகள் நிகழ்ச்சி வட்டக்கழக செயலாளர் சகோதரர் எஸ்பி குமார் மற்றும் அவருடன் நிர்வாகிகள் இணைந்து இன்றைய தினம் சாலிகிராமம் தசரபுரம் பகுதியிலே மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே பகுதி கழக செயலாளர்கள், சார்பணி செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், பொதுமக்களும் அலைகளாக திரண்டு வந்து வருகை தந்து இந்த தண்ணீர் பந்தலிலே கலந்து கொண்டு இவ்வளோ கோடை வெயிலிலும் கிட்டத்தட்ட 100 டிகிரி மேலே இன்றைக்கு வெயில் அடித்து கொண்டிருக்கின்ற காலத்திலும் இந்த நீர்மோர் பந்தலிலே மக்கள் அலையாலையாக வந்து தாகத்தை தீர்த்து கொள்கிறார்கள். இந்தியாவில் எத்தனையோ மாநில கட்சி இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணாதிரை முன்னேற்ற கழகம் தான் முன்மாதிரியான கட்சியாக செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த நீர்மோர் பந்தலை பார்த்து புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு எடப்பாடியார் அன்பு கட்டளை இந்த தேர்தல் முடிந்தவுடனே என்றைக்குமே மக்கள் பணியில் ஈடுபடுகின்ற அனைத்து இந்திய அண்ணாதிரை முன்னேற்ற கழகம் சார்ந்த நிர்வாகிகள் உடனடியாக நீர்மோர் பந்தலை திறக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வகையிலே இன்றைக்கு விருகம்பாக்கம் பகுதியிலே இன்றைக்கு நீர்மோர் பந்தலை திறந்திருக்கின்றோம். தொடர்ந்து விருகம்பாக்கம் தொகுதியில் இருக்கின்ற அத்தனை வார்டுகளிலும் பல வார்டுகள் மட்டும் பார்த்தாது போட்டி போட்டி செய்கின்ற அளவுக்கு நிர்வாகிகள் ஆரோக்கியமான முறையிலே எங்கெங்க மக்கள் அதிகமாக கூடுகின்றார்களோ, எங்கெங்க மக்கள் அந்த நிழல் இல்லாத இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடங்களெல்லாம் தேடி பிடித்து இன்றைக்கு அங்கங்கே பந்தல் அமைத்து மக்கள் தாகத்தை தணிக்கின்ற வகையிலே எல்லா இந்த விருகம்பாக்கம் தொகுதி, சைதாப்பட்டு தொகுதி அனைத்து வார்டுகளிலுமே இந்த நீர்மோர் பந்தலை தொடர்ந்து இந்த 10 நாளை விட்டு இதுதான் பணியாக எங்கள் கழக நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணாதிரை முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் ஆனாலும் சரி, தொண்டர்களானாலும் சரி, அது அடிப்படையில் இருக்கின்ற தொண்டர்கள் கூட மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று பெருந்த பெருந்த அண்ணா சொன்னதை போல அது புரட்சித்தலை எம்ஜிஆர், புரட்சித்தலை அம்மா, எங்கள் எடப்பாடியார், அந்த 3 பேருமே அதை பின்பற்றி நடந்து வந்தால் கூட அந்த வழியிலே இன்றைக்கு எங்கள் தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அத்தனை நிர்வாகிகளும் பின்பற்றி வருகின்றோம். ஆகவே தொடர்ந்து இந்த தண்ணீர் பந்தல் எல்லா இடங்களிலுமே அமைத்து தருவோம், மக்கள் தாகத்தை தீர்த்து வைப்போம் என்று இந்த தருணத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.